சென்னை மெரினாவில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச கண்காட்சி தங்களை பரவசப்படுத்தியதாக சென்னையை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தெரிவித்தனர். இந்த சாகசம் தங்களை இந்திய விமானப்படையில் சேருவதற்கு தூண்டுவதாகவும் இளைஞர்கள் பலர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அருமையான கண்காட்சியை இன்னைக்கு பார்த்தோம். வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கணும். 21 வருஷத்துக்கு பின்னால் இந்த இதை சென்னையில் மெரினாவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்குதுன்னு நினைக்கணும். இந்த அரேஞ்ச் பண்ணின கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்திய விமானப்படைக்கு முதல்ல பிக் சல்யூட்டு. ஏன்னா அவங்களோட சாகசம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏற்பாடுகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதே போல் அடிக்கடிக்கு நடத்தணும். நல்லா இருந்தது. இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுதாரணமாக இருக்குது. எல்லோரும் விமானப்படையில் சேர்கிறதுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும். ஜெய்ஹிந்த், தேங்க்யூ. ஆர்ட் ஷோ நல்லா இருந்தது. இதில் பார்க்கறதுனால எல்லோரும் மகிழ்ச்சியாக சின்ன சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப உற்சாகமாக அந்த ரஃபேல் விமானத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது உற்சாகமாக இருந்தது. நான் ஒன்று நாங்கள் லேட்டாக வரும்போது கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஆட்டின்னு போட்டு நம்ப விட்டுது. கொஞ்சம் நல்லா பார்த்ததுனால சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த இது ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த தேசிய கலையில் வந்ததுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹாட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் சவுண்டில் ரொம்ப சூப்பராகவும் கொஞ்சம் எக்ஸைட்டாகவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஏரோப்ளேனெல்லாம் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே அதுவும் சென்னையில் நடக்குது. இது வரைக்கும் அது வெளிநாட்டில் எங்கே வேணால் நடந்திருக்கலாம். பட் ஆனால் இத்தனை பேரோட நாங்கள் மெரினா பீச்சில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அதுவும் அந்த ஏரோப்ளேன் விமானம் அவங்கெல்லாம் பண்ணுறது ஹேர்ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப இதாக அது பார்க்கும்போது நாங்களும் படித்து பெரிய ஆளாகி நாங்களும் இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்தாங்க. இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.